வெல்கம் பேக் கௌதமல். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு சிட்டியை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற சிட்டி. ஸோ என்னுடைய பிளேஸ்லேருந்து நான் வந்து இப்போது ட்ரெயினில் போகிறேன். ஸோ அதை தான் இப்போது சுற்றி காட்ட போகிறேன், சுற்றி பார்க்கலாம் வாங்க. எங்களோட இந்த மோ சிட்டிக்கு போகிறதுக்கு இந்த பி அப்படிங்கிற ட்ரெயின் எடுத்து தான் போகணும். இது பார்த்திங்கன்னா ஸ்டேஷனை வந்து கார்தலெஸ்து பரியில் கார்தலெஸ்துங்கிற ஸ்டேஷன்லேருந்து நம்ம பி அப்படிங்கிற ட்ரெயின் எடுத்து இப்போது போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா அரவுண்டு 45 minutes ட்ராவலிங். நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறது மோ சிட்டியோட ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலி இந்த மோ சிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மோ சிட்டியோட டெபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஷெயின் ஏ மார்னே அப்படிங்கிற டெபார்ட்மெண்ட்டில் வருது. ரீஜன் பார்த்திங்கன்னா இல் த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ரீஜனில் வருது. மெட்ரோபொலிட்டன் சிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த வீலும் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாரிஸ்லேருந்து 41 kilometers, அதாவது நார்த் ஈஸ்ட் சென்டர் ஆஃப் த பாரிலேருந்து நார்த் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 14 kilometers கொடுத்துருக்காங்க மொத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோலை வந்து சப் ப்ரிஃபெக்சூர் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஷெயின் மார்னே டெபார்ட்மெண்ட்டோட பெரிய ப்ரிஃபெக்சூர் மெயின் ப்ரிஃபெக்சூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெலோன் அப்படிங்கிற சிட்டியில் தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெயின் மார்னே டெபார்ட்மெண்ட்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு சிட்டியாக வந்து இந்த மோ இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மோ சிட்டியோட மேரி. இந்த ஊர் பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க ஊராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா 1914-1918 நடந்த முதல் வேர்ல்டு வார் அப்போது ஜெர்மன் படையினர் வந்து ஃப்ரான்ஸ் நகரமான வெர்தான் அங்கே இருந்து 100 kilometers அந்த படை வந்து முன்னேறி வந்திருக்கு. அந்த படையை வந்து முன்னேறாமல் நிறுத்தினக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மோ. அதனாலவே இந்த ஊர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊராக பார்க்கப்படுது. இந்த சிட்டியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் இன்னும் கண்டினியூவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு கேத்தட்ரால். இந்த கேத்தட்ரலுடைய பேர் பார்த்திங்கன்னா கேத்தட்ரால் சத்தத்தியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 12th century தொடக்கத்தில் கட்டப்பட்டு 17th century தான் இது முடிக்கப்பட்டிருக்கு. இன்றைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா இது 800 years பழமையான ஒரு கேத்தட்ரலாக இந்த மோவிலில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் இந்த மாதிரியான கற்கள் தான் இருக்குது. ஸோ தார் ரோடே கிடையாது. ஸோ அதுதான் இந்த இடத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து இதோட நீட்டு பார்த்திங்கன்னா வந்து 97 சொல்கிறாங்க, 97 meters நீளம். அகலம் பார்த்திங்கன்னா வந்து 44 meters அகலம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீலில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 museums அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு மியூசியத்தோட பேர் பார்த்திங்கன்னா மியூசியம் ஆஃப் த கிரேட் வார் இன் மோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட்டு மியூசியம் இந்த யூரோப், அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்காக அமைக்கப்பட்ட ஒரு மியூசியம். இரண்டாவதாக உள்ள மியூசியத்தோட பேர் பார்த்திங்கன்னா மியூசே பொஸ்வே த மோ. இது ஆர்ட்டுக்கான ஒரு மியூசியமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த மோலை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பிளாஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஒரு பொழுதுபோக்கு தலமாக இருக்குது. இந்த பிளாஜ் டைமிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறது, அதாவது சம்மர் டைத்தில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்ன ஆக்சுவலி இந்த வருஷம் 2020 ஓப்பன் பண்ணப்பட்ட டேட் பார்த்திங்கன்னா July 4-30 தான். செக்வாசா
Okay, merci. Voilà, alors on entre en face à l'éclair. Quand on met la balle au milieu, la pointe. Ok. Ok, d'accord. Okay. Wow. இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இது வந்து மினி கல்ஃப்னு சொல்லுவாங்க மினி கோல்ஃப் விளையாட்டு இது ஸோ இந்த இடத்துல நிறைய கோட் வந்து கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தண்ணியில் சறுக்கக்கூடிய விளையாட்டுகளும் இருக்குது நான் இன்னைக்கு வந்திருக்கிறது லாஸ்ட்டு டே இதோட இன்னையோட இந்த கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ்லாம் முடியுது ஓகேவா வக்கான்ஸ் முடியுது ஸோ சூப்பரான இடம் பார்க்க வேண்டிய இடம் மூளை வந்து டூரிஸ்ட் பிளேஸ் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்கிறாங்க இது ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கெத்தட்ரல் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஷ் ஒரு ஏரி இருக்குது இது பார்த்திங்கன்னா துபோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் துபோக்குன்னா சறுக்கு விளையாட்டு தான் ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் சூப்பராக இருக்கேனா கண்டிப்பாக வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு இருந்தால் மட்டும்தான் அலவுடு ஸோ இங்கெல்லாம் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ நைஸ் பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராத்தியூ தான் ஃப்ரீ தான் இங்கே காசே கிடையாது மோக்கு வந்தால் நெக்ஸ்ட்டு வக்கான்ஸ்க்கு இங்கே பிளான் பண்ணலாம் திஸ் இஸ் த பிளாஷ் இங்கே ஷவர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு குளிக்க வேண்டியதான் இங்கே குளிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து அதுக்கப்புறம் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அலோடு இருக்குது இவ்வளவு தான் இந்த மோ சிட்டியை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம் முடித்தாச்சு ஸோ இங்கே வந்து மியூசியம் தான் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம் ஸோ அதுக்கு டைம் இல்லாதனால பார்க்க முடியல ஸோ இன்னொரு வீடியோவில் அதை கவர் பண்ணுவோம் வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி மெர்சி அவ்வா